ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி என் வாய்ஸே வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ஒரு 2-3 டேஸாக த்ரோட்டு பெயின் இருந்துச்சு. அதனால் என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு, ஓகேவா? அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் என் வாய்ஸ். லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. எனிவேஸ், இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மசாலா இட்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒயிட் ரைஸ், அது கூட பீட்ரூட் பொரியல் அண்டு இது தயிர் பச்சடி. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் தயிர் பச்சடி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட். மித்துனுக்கு தயிர் பிடிக்காது, பட் விகாஷினி, நான், ஹஸ்பண்ட், எங்கள் மூணு பேர்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வீக் இல்லைனா 10 டேஸ் ஒன்ஸ் இந்த காம்போ இருந்துடும். இதர் இந்த தயிர் பச்சடி செஞ்சுட்டு அது கூட நான் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஸ்பைஸியாக செய்வேன், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சிடுவேன். ஏன்னா தயிர் கூட பீட்ரூட் பொரியல் வந்து எனக்கு சைல்ட்ஹுட் மெமரி மாதிரி, ரெண்டும் காம்போ வந்து சூப்பராக இருக்கும். இதே வந்து எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மித்துன் குட்டிக்கு, ஏன்னா அவனுக்கு தயிர் பிடிக்காததுனால அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சம் மீதி இருக்குது, அதனால் நான் வந்து லெமன் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட போகிறேன். அப்புறம் விகாஷினி வந்து எதோ சொல்லணும்னு சொன்னால், சொல்லு விகாஷினி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய ஒரு ஃப்ளாப் ஆச்சு. அது வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னா விகாஷினி வந்து சொல்லலாம் அப்படின்னா ஓகே சொல்லு. ஏன்னா இது முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு யா ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சேம் திங் நடந்ததுங்க. ஓகே, அப்பயும் வந்து இதே மாதிரி நடந்தது, இன்றைக்கும் வந்து எகெயின் இட் ஹேப்பன்ட். விகாஷினி ஒரு 10 டேஸாக சொல்லிட்டு தான் இருந்தேன், மம்மி எனக்கு இது ரிப்பீட் ஆகும்னு தோணுது, என்னோடய வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மம்மி எனக்கு இது ரிப்பீட் ஆகும்னு தோணுது மம்மி லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டு தான் இருந்தா. ஸோ அவளோட இன்ட்யூஷன் வந்து கரெக்டாக போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்படி என்ன தான் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அது விகாஷினி சொல்லு. அதுவும் காலையில எந்திரிச்சு பயங்கர சின்சியரா லஞ்ச் பாக்ஸுக்கு, அதுலயும் ஒரு ஐட்டம்லாம் கிடையாது. எத்தனை ஐட்டம் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஸ்நாக்குக்கு வந்து ஸ்வீட் கார்ன் செஞ்சு, லஞ்சுக்கு தயிர் பச்சடி, பீட்ரூட் பொரியல், அப்புறம் மித்துனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக லெமன் ரைஸு. அதில் வேற மித்துனுக்கு அட்வைசரா, மித்துன் மறக்காமல் லெமன் ரைஸ் வந்து சாப்பிட்டுக்கணும், அப்போ தான் வந்து கோல்டு சரியாகும் அப்படின்னு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ அழகாக தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவர் ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்து மெசேஜ் வந்துருக்குது, லீ மாமா மித்துன் ஹவு டிட் யூ ஃபீல் வென் மம்மி சே டுடே இஸ் ஹாலிடே, வேர் யூ ஹாப்பி ஆர் சேட்? ஏதோ சாப்பிட விடுங்க அப்படிங்கிறான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதின்ற பொண்ணு இறந்துட்டாங்க இல்லையா, இட்ஸ் ரியலி சேட் திங். பட் என்ன ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னும் மாம்பழம் தரையில சில்லுன்னு இருக்குது, ஒரு நிமிஷம் இரு, வெயிட் பண்ணு 10 மினிட்ஸ். ஸோ என்ன நடந்தது அப்படின்றது உண்மை வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளம் நடந்ததுனால தான் இன்றைக்கி லீவ் இல்லையா. ஆக்சுவலி எங்களுக்கு நேற்று நைட்டு நியூஸ் வந்தது இன்றைக்கி லீவ் அப்படின்றது, பட் எங்களுக்கு வந்து மெசேஜ் செக் பண்ணும்போது பெருசாக எதுவும் இல்லை. அதாவது அவங்க ஸ்கூல்லேருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எதுவும் அப்டேட் பண்ணல. நேற்று நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் செக் பண்ணோம், தூங்குறதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. கரெக்டாக நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது 11:30 மணிக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த தாட்டே இல்லை. மார்னிங் எந்திரிச்சதுமே நாங்கள் பாட்டுக்கு எப்போ போல் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு ஒரு 7:30 வேன் வரலையே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மாற்றிட்டாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது, ஓகே இன்றைக்கி வந்து லீவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆக்சுவலாக மித்துனுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக ஐ இன்ஃபெக்ஷன், அதனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். 1 வீக் வந்து வீட்டில் தான் இருந்தான். சரி, இன்றைக்கி தான் பையன் ஜாலியாக ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா லீவு. எனிவேஸ் அடுத்தது நம்ம டின்னர் ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். நான் டின்னர் அப்படின்னு சொன்னாலும் டெஃபினெட்லி இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இட்லி தான் செய்ய போகிறேன் மெயின் டிஷ்ஷாக, அதுக்கு சைட் டிஷ்ஷாக நாம் கார்லிக் டொமேட்டோ சட்னி செய்ய போகிறோம். ஸோ நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி, அதில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. ஐயோ,
தடவிக்கோங்க. ஐயோ, எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த கிரில் மேலே வச்சிடலாம். பண்ணிகிட்டே இருக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அது கூட 7 இல்லைனா 8 பல் பூண்டு. இது வந்து பூண்டு தக்காளி சட்னி அப்படின்றதுனால நம்ம பூண்டு நிறையா தான் போடணும். 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கூடவே 2 வரமிளகாவும் போட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். மீன்டே நம்ம சைட் பை சைட் தக்காளியை திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்பப்போ தக்காளி இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாகவே வந்து நல்லா தீஞ்ச மாதிரி ஆயிடணும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரலனாலும் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சட்னியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், வேரியன்ஸ் கண்டிப்பாக தெரியும். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து இதில் போட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இதில் தேங்காய், கடலைப்பருப்பு அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. ஓகே, இது வந்து சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வேணும்னா அதை சேர்த்தும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் சட்னி ஜாஸ்தி கிடைக்கும், ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. உங்களுக்கு சைட்லலாம் கோல்டு கலரில் ஆயிடுச்சுனாலே வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நாம் இந்த தக்காளி இதில் போட்டுருவோம். ஸோ தக்காளியை போட்டு ஃபர்தராக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நல்லா குக் ஆகணும் இல்லையா. வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசம் வந்து ஓரளவுக்கு குக் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிடலாம். ஸோ நாவ் வி ஆர் ரெடி ஃபார் டின்னர். இந்த சட்னியில் நான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பூண்டு தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து 15 பல் பூண்டு கூட போடலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல டாமினண்ட்டாக இருக்கும் பூண்டோட ஃப்ளேவர். நான் வந்து மீடியம் ஃப்ளேவர் தான் செஞ்சுருக்கேன். ஓகே, ஓகேங்க. இதுதான் வந்து டின்னருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.